ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா சீஸ் குனாஃபா சேமியா வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப மெல்லிசான சேமியா எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை ரெண்டு போர்ஷனாக எடுத்து வச்சுக்கிறேன். ஆஃப் ஆஃபாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கப் சுகருக்கு முக்கால் கப் தண்ணி விட்டு அதுக்கு கரையணும் தான், வேறு பாகு பதம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அது கரைய விட்டுட்டு லைட்டாக கொதி வந்தோன்னு எடுத்துட வேண்டியது தான். ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். அதுக்கு இப்போ பீங்கான் பாத்திரத்தில் பட்டர் ஃபுல்லாக கிரீஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாதி போர்ஷனாக உள்ள சேமியாவை எடுத்து அதில் போடணும். நல்லா வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் சீஸ் போட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் சீஸு எந்த சீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சீஸ் போட்டு. இப்போ இதுக்கு மேலே மீதி உள்ள சேமியாவை ரோஸ்ட் பண்ண சேமியாவை வச்சு நல்லா ப்ரெஸ் விட்டுக்க வேண்டியதுதான். நல்லா அழுத்தி வச்சுக்கணும்.
இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கடாயில் அப்படியே திருப்பி அதில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேகணும். இது மேலே சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வேகும். அப்போ தான் இந்த சாஃப்டாக வரணும். இப்போ இது அடுத்த சைடு வேகணுன்றதுக்காக இதை திருப்பியும் இந்த பவுல்லே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளேட்டில் போட்டு திருப்பி மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பியும் பிளேட்டில் சரி திருப்பிக்கிட்டு அடுத்த சைடும் போட்டுக்கலாம். அடுத்த சைடுக்கும் இது எவ்வளோ சுகர் சிரப் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அது நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் பிடிச்சி வச்சுருக்க சாப் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவை போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நமக்கு தேவையான சேமியா சீஸ் குனாஃபா டேஸ்டியான சீஸ் குனாஃபா ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.